கெடுப்பதுவும் கெட்டார்க்கு சார்வாய் மற்ற அங்கே எடுப்பதுவும் எல்லாம் மழை கடுப்பதும் கெட்டார்க்கு சார்வாய் ஒரு மழை பெஞ்சு ரொம்ப அழிவை ஏற்படுத்தி வச்சுக்கோங்க அறுவடை காலத்தில் நில்லாத பத்து நாள் தொடர்ந்து மழை பெய்யுது நெல் வந்து மீண்டும் முளைச்சிடும் அது கெடுத்துருச்சு மழை ஆனால் இன்னொரு லாபம் என்ன பூமி தாயும் சரி பஞ்சபூதங்களும் சரி அவைகளை நம்பி வாழ்ந்தவங்களும் அது ஒன்றுமே பண்ணாது அவைகளை எதிர்த்து வாழ்கிறவங்களுக்கு தான் அது தீங்கு விளைவிக்குமே தவிர அவைகளை நம்பி வாழ்ந்த எல்லாருக்கும் அது நன்மை தான் செய்யும் ஒரு நேரத்தில் இல்லாட்டி ஒரு நேரம் கொடுக்கும் அப்படிங்கிறார் ஒரு நான் 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 இப்போ சொல்லக்கூடிய கதை வந்து ஒரு எண்பது பக்கமாக நடந்தது ஐயார் ஐம்பதுன்னு சொல்லி ஒரு புது ரகத்தை ஒரு எண்பது பக்கம் எழுபத்தஞ்சி பக்கம் இருக்கும் எனக்கு சரியான இல்லை அறிமுகப்படுத்தியிருந்தாங்க அப்போ ஒரு ஒரு கோட்டை விதப்பாடுன்னா நம்ம ஏரியாவில் இருபத்தி ஒரு மரக்கால் நெல் விளைய இருபத்தி ஒரு மரக்கால் விதப்படின்னு சொல்லுவாங்க அதை ஒரு கோட்டை நெ ஒரு ஒரு கோட்டை இடம்னு சொல்லுவாங்க அதில் இருபத்தி ஒரு கோட்டை நெல் விளையும் சாதாரணமாக விளைச்சல் பண்ணால் அதிமகசூல் பண்ணுனால் முப்பத்தி ரெண்டு கோட்டை விளையும் ரொம்ப அதிமகசூல் பண்ணால் நாற்பத்தி ரெண்டு கோட்டை விளையும் இந்த அறிமுகப்படுத்தும் போது அறுபத்தி ஆறு கோட்டை நெல் அறுவடை பண்ணக்கூடிய அளவுக்கு அது மகசூல் தரும் அப்படின்னு சொல்லி விளம்பரம் செஞ்சாங்க கோயம்புத்தூர்லேருந்து இந்த நெ இந்த நெல் அறிமுகப்படுத்துகிறவங்க இதெல்லாம் செஞ்சாங்க அப்போ சரி நம்மளும் அந்த மகசூலை செய்யலாம் அப்படின்னு சொல்லி போய் மகசூல் வச்சோம் அவங்க சொன்ன மாதிரி அவங்களே வந்து பயிர் பாதுகாப்பு பண்ணி பயிரை என்னென்ன விளைச்சல் பண்ணணும் அப்புறம் களை எப்போ எடுக்கணும் மருந்து எப்போ எடுக்கணும் எப்போ எல்லாமே அவங்களே செஞ்சாங்க அது செஞ்சால் அறுபத்தி ஆறு கோட்டை நெல் விளைஞ்சிருச்சு நமக்கு நம்ம நெல் எல்லாருக்கும் நம்ம ஏரியாவில் உள்ளவங்களுக்கு எல்லாருக்கும் விதை நெல்லை அது பயன்படுது அந்த மகசூல் எப்போ போடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி ஐபிசி கார்த்திகையில் நடவு செய்யக்கூடிய ம நெல் அது அதுக்கப்புறம் அந்த வருஷம் ரொம்ப மழை பெஞ்சிருச்சு அந்த வாரி வளம் போ அள்ளி கொடுத்தது அந்த நேரத்தில் அப்படி அப்புறம் குளத்தில் வந்து நிறைய தண்ணீர் கிடக்கும் அப்போ பூ மகசூல் எதுவும் பண்ண முடியாது மிளகாப்பழம் கத்தரிக்காய் அது மாதிரி எதுவுமே பண்ண முடியாது மீண்டு நெல் போடுவோம்னு இது அறுபத்தி ஆறு கோட்டை நெல் கொடுத்துருச்சுல ஒரு கோட்டை விதப்பாடில் அப்போ இன்னும் அடுத்தும் அதை போடுவோம்னா அதை விதைச்சோம் அதில் புகையான நோயின்னு ஒரு நோய் வந்துட்டு அந்த நோய் அந்த நேரத்தில் அந்த நெல் அந்த நேரத்தில் விதைக்கக்கூடாது அது ஐபிசி கார்த்தியில் உண்டான பிசான சாகுபடி கார் சாகுபடின்னு ரெண்டு வகை சொல்லுவாங்க அதில் மாற்றி விதைச்சதுனால அது வந்து அவ்வளவும் தாக்கம் ஏற்பட்டு அது கெட்டுப்போச்சு நெல் ரொம்ப ஆர்வமாக நட்டை கூலி போச்சு அப்புறம் களை எடுத்த கூலி போச்சு மருந்து எடுத்த கூலி போச்சு உரம் போட்ட கூலி போச்சு எல்லாமே போது முதலே போச்சு சி இனிமேல் அதுக்கு தண்ணி பாய்ச்ச வேண்டாம் எல்லாம் பாய்ச்ச வேண்டாம்னு விட்டுட்டோம் அதுக்கப்புறம் என்னாச்சு நெ பட்டு பட்டுப்போன ஒரு ஸ்திதியில் இருந்துச்சு அடுத்து ஒரு மழை பெஞ்சு எல்லோரும் அந்த நெல்லே போயிடுச்சுன்னு நினச்சாங்க அந்த ஏரியாவில் அடுத்து ஒரு மழை பெஞ்சு அந்த அறுவடையான எல்லா செலவுகளையும் அது பிடிக்கக்கூடிய அளவில் பலர்ந்துது அப்போ நான் அந்த குரலை நினச்சி பார்த்தேன் கெடுப்பதும் கெட்டார்க்கு சார்பாய் மற்ற அங்கே எடுப்பதுவும் எல்லாம் மழை கெட்டு எல்லாத்தையும் இல்லாமல் பண்ணிச்சு ஆனால் அதை நம்பின பேருக்கு அது சார்பாக இருந்து மீண்டும் எடுப்பது அவங்கள தலை தூக்கி வர வச்சு அந்த விளைச்சலை மீண்டும் கொடுக்க வச்சது இந்த பாடலுக்கான பொருள் இதே மாதிரி ஒரு ரெண்டு மூணு பாடலுக்கான பொருள் நான் என்னுடைய வாழ்நாளையில் அனுபவித்தது அது அந்தந்த பகுதி வரும்போது நான் சொல்கிறேன் அப்போ அது இது வந்து மழை வந்து நம்மளை கெடுத்து விடாது நம்மளை தாக்கம் செஞ்சு விடாது அதை நம்பி பஞ்சபூதங்களை நம்பி நம்ம இதெல்லாம் நான் உன்னை நம்பி தான் வாழ்கிறேன் அப்படின்னு சரணடைஞ்சோன்னா அது நமக்கு எல்லாமாகவும் இருக்கும் கெடுப்பதும் கெட்டார்க்கு சார்வா மற்ற ஆங்கே எடுப்பதும் எல்லாம் மலை மழை வந்து கொடுக்கும் சில நேரத்தில் கெடுக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் அது கெடு கெடுக்கிறதுக்கு செய்யாது அதை சரணடைந்தோன்னா அதுக்கு கேடு நம்ம இயற்கைக்கு மாறாக நடந்தோன்னா வேணால் இயற்கை நம்மளை பேரிடராக தாக்கும் வரை இயற்கையோடு ஒத்து வாழ்கிற எதையும் நம்மளை எதுவுமே செய்யாது அப்படிங்கிறதுக்கு இந்த பாடல் நானே அனுபவமாக இருக்கிறேன் அப்போ இது இது திருக்குறள் குட்டி வைக்க அடுத்த நாளைக்கு மீதியை பார்க்குறேன்